அப்புறம் ஒரு குக்கிங் அவ்வளவுதான் அவன் பிளான் பண்ணி வச்சிருக்கான். ஆனா அவனுக்கே தெரியாம நான் இன்னொன்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். கடைசியா நான் ஒரு பிராங்க் பண்ண போறேன் அவனை வச்சு, செம்மையா தெருக்கி விட போறோம். அது என்ன பிராங்க்ங்கிறது வந்து நான் போக போக இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த எந்தனா அது பாரியா சுவாரஸ்யம் எல்லாமே பக்காவா நான் யோசிச்சு வச்சிருக்கேன். எனக்கு கரெக்டா அதை எக்ஸிக்யூட் பண்ணா மட்டும் போதும். நானும் முதல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். இப்ப நிறைய நாங்க இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோல இருந்து வாங்குறோமா, அதை திருப்பி ரீஹீட் பண்ணணும். சோ அது வேஸ்ட் ஆக வேண்டாம் அப்படிங்கறக்காக பாத்தீங்க அப்படின்னா அவன் வாங்குற ஐடியா. இதுக்கும் நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, எங்களுக்கும் தெரியும். அதாவது வர ப்ராப்ளம்ஸ் எப்போவது ஒரு நாள் தான். அது போக இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ், கேக் ஐட்டம்ஸ், அது எல்லாத்தையுமே பண்ணி பமி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய குக்கா மாற போறா, செஃப் ஆக போறா. ஓகேவா? குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைம் இந்த ஸ்டவ் வாங்கிட்டு வந்து பாருங்க, அப்ப இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் வேணும், அவன் வேணும், அவன் வேணும்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு போய் நம்ம அவன் வாங்க போறோம். போலாமா? போலாமா, வாங்க போலாம், வெளியே போலாம். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின ஒரு ஷூவை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் போடுறேன். கிட்டத்தட்ட இதை வாங்கி 2 மாதம் பக்கம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் பமி? ஆமாம், 2 மாதம் ஆச்சு. இப்போ வரைக்கும் இந்த ஷூ நான் போடவே இல்லை. சொல்ல எனக்கு ஷூ போடுறதுலாம் எனக்கு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. பமி வந்துட்டு போடு போடுந்தான், அதனால பார்த்தீங்க அப்படின்னா போட்டாச்சு ஷூவு. ஓகே, எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்துட்டு இந்த மைக்ரோவேவ் ஒவன்லாம் வாங்கி பழக்கம் இல்லைல்ல. ஸோ வாங்கினவங்க கிட்ட கேட்டப்போ நிறைய நிறைய கடை சொன்னாங்க. ஆனால் குறிப்பிட்ட 2-3 பேர் சொன்ன கடை பார்த்தீங்க அப்படின்னா சத்யான்னு சொன்னாங்க. எல்லா ஹோம் அப்ளையன்சஸும் இருக்கும், அங்கே போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நேராக காந்திபுரம் போகிறோம், சத்யாவுக்கு போகிறோம். பமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோவேவ் ஒன் வாங்கி தரோம். பமி வந்துட்டு ஒரு பெரிய குக்காக மாற போகிறோம். வாங்கி கொடுத்ததுக்கு கூட ஒரு இது இருக்கு, என்னது ஒரு ஆடு, சத்யாவின் ஆஃபர் சூப்பர், அந்த மாதிரி நம்ம சத்யாவுக்கு போகிறோம். பல நாள் போராட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த டோல்கேட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. தேவையில்லாத டிராபிக் ஆகும் எப்பவுமே இந்த சைடு. ஆமா, இன்னும் வந்துட்டு கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணல, கூரையெல்லாம் புடுங்கிட்டு போயிருக்காங்க. இங்க மட்டும் கொஞ்சம் லைட்டா டிராபிக் இருக்கும். ஐயோ, ஸ்டாப் பண்ணிட்டாங்கடா நம்மள. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன ஃபெஸ்டிவல்? ஓ, பொங்கல் வருது இல்லையா? அதுதான. என்னடா இது இவ்வளவு கூட்டம்? அதனால தான் கூட்டம், பயங்கர கூட்டம். பொங்கல் இன்னும் 2 நாள் பொங்கல் இருக்கு. ஆமா, நீங்க என்ன டேட்? 12 ஆச்சு. ஆமா, எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இந்த போத்தீஸ் போத்தீஸ்ல கூட்டம் வருது, என்ட்ரன்ஸ் வரைக்கும் நிக்குது கூட்டம். இதெல்லாம் பாக்கும்போது தான் கொரோனா இருக்கான்னு டவுட் வருது. இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய விஷயம் என்ன தெரியுமா? காந்திபுரம் ரோட்ல வந்துட்டு காரை பார்க் பண்றதான். ஒரு வழியா பாத்தீங்க அப்படின்னா காரை பார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்க இருந்து நம்ம சத்யா கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் சம்திங் ஏதோ இருக்கு நினைக்கிறேன். அங்க இருக்க கடை அப்படியே நடந்து போலாம் வாங்க. இங்கே எல்லா பிராண்டோட இந்த அவனையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோலை வச்சிருக்காங்க. பமி இங்கே பார்த்துட்டு இருக்கா எது வேணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண போகிறா. என்னோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கணும். ஓகேவா? 10,000 ஓகே, மேபி ஒரு 500-1,000 அதிகமான ஒன்றும் பிரச்சனை இல்லை. பமி சூஸ் பண்ண நீ. இது எந்த மாதிரிங்க? இது கன்வென்ஷனாக இல்லை ஜஸ்ட் ரீஹீட்டிங் பேக்கிங்? இது வந்து கன்வென்ஷன் டைப். கன்வென்ஷன்னா உங்களுக்கு வந்து ரீஹீட்டிங்கும் பண்ணிக்கலாம், நார்மல் வந்து பேக்கிங் குக்கீஸ் இதெல்லாம் பண்ணிக்கலாம், கிரில்லும் பண்ணிக்கலாம். அப்புறம் நார்மல் நம்ம இந்த ஃபுட்டெல்லாம் செய்வோம்ல, இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம், பாஸ்டா இதெல்லாம். ரெண்டு ஃப்ரை
கன்வென்ஷன் டைப்னு சொல்றாங்கல அந்த grill கன்வென்ஷன் அது என்ன வித்தியாசம் இருக்கு அதாவது மொத்தம் மூணு டைப் வருது சார் ஓவன்ல சோலோ அப்புறம் வந்து grill கன்வென்ஷன் சொல்வாங்க ஓகே சோலோங்கிறது போயிட்டீங்கன்னா only reheating and baking மட்டும் தான் பண்ண முடியும் ஓகே குக்கீஸ் அண்ட் கேக்ஸ் இது மட்டும் தான் பண்ண முடியும் இதே வந்து grill னு போயிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஃப்ரை பேன்ஸ் கொடுப்பாங்க நீங்க மீட்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ணிக்கலாம் grill டைப் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து கன்வென்ஷன் போறப்ப ஆல் இன் ஒன் இது மூணுமே சேர்ந்து ஒரு process அது போக வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட்டோ குக் மெனு குக்கிங் மெனு அதிகமாக வரும் கன்வென்ஷன் டைப் போறப்போ இப்போ உங்களுக்கு என்ன வேணும் ஜஸ்ட் கன்வென்ஷன் மாடலா கிரில்லா இல்ல நார்மலா போதுமா நமக்கு கன்வென்ஷனல் வேண்டால நம்ம குக்க பண்ண போறது இல்ல அதுல இப்போ வந்துட்டு நீ வெறும் கேஸ்ல சமைக்கிற நாளைக்கே திருப்பி நீ அவன்ல வேணும்னா திருப்பி அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கணும்ல ஆமா அப்ப அதுலயே பார்க்கலாம் கன்வென்ஷனலே பார்க்கலாம் இது அந்த மாடல் தானே இது கன்வென்ஷனல் சாம்சங்ல வரும் ஓகே சாம்சங் போறப்ப என்னன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாய்ச்சரைஸ்ட் மில்க்னு ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து தயிர் பாலை வந்து பெரையாக்கிறதுல சொல்லுவாங்க தயிரை கன்வெர்ட் பண்ணுற அந்த ஒரு ஆப்ஷன் ஓவன்லேயே பண்ணிக்கலாம் அது ஒரு பெனிஃபிட் சொல்லும் அதுபோல் இதில் வந்து செராமிக் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க செராமிக் கோட்டிங் கொடுக்குறப்ப ஆயில் ஸ்டிக்காரது வந்து கொஞ்சம் ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த ஆயில் ஸ்டிக்கில் வந்து டீஃப்ராஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும் இது டச் ஸ்க்ரீன் தானே டச் தான் ஓகே இது ஃபுல்லாக டச்சாக இருக்குல்ல ஃபுல்லுமே டச் பேனல் தான் ஓகே இப்போ நீ எதை எடுக்க போகிற பண்ணி பாக்கலாம் ஐஎஃப்பி லே ஒரு தடவை பாத்தீங்க நீ ஐஎஃப்பி ஏ புடிச்சிருக்க கம்பேர் பண்ணலாம் வேணாமா சரி ஓகே ஐஎஃப்பி 20 லிட்டர் இது அது எத்தனை லிட்டர் Samsung 23 லிட்டர் 23 அது எவ்வளவு ரேட் வருது அது உங்களுக்கு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 11000 அந்த சம்திங் ஓகே இது இது ஆல் பர்பஸ் 3 லிட்டர் மட்டும் கம்மியா இருக்கும் ஓகே சரி ஐஎஃப்பி ஏ பாத்துறலாமா நாம இது ஆல் பர்பஸ் தானா இது இது ஆல் பர்பஸ் தான் 3 இயர்ஸ் வாரண்டி ஐஎஃப்பி பரப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கவிட்டி கொடுத்துருப்பாங்க ஓ உங்களுக்கு வந்து இந்த ஸ்மெல் வரதெல்லாம் வந்து இதுல வராது இந்த பேட் ஓடர் ஸ்மெல்ஸ்லாம் வராது க்ளீன் பண்றதெல்லாம் ஈஸியா இருக்கும் ஓகே பாமி வந்துட்டு ஃபைனலா ஐஎஃப்பி எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி சொல்லிருக்கா ஓகே தானே சர்வீஸ் எல்லாம் எப்படி வரும் ஏதாச்சும் ப்ராப்ளம் சர்வீஸ் பொறுத்தவரை நீங்க வந்து டைரக்டா சத்யாக்கே கால் பண்ணாலே போதும் அப்படி இல்லனா வந்து நீங்க அந்த பிராண்ட்ஸ் இதுக்கு கால் பண்ணலாம் டோல் ஃப்ரீ கம் ஃபைனலா பாத்தீங்க அப்பனா பாமி இந்த ஐஎஃப்பி ஓட இந்த மைக்ரோவேவ் ஓன செலக்ட் பண்ணிருக்கா அதுவே எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் இப்ப பல பேர் கேக்கலாம் ஏன் ப்ரோ நீங்க ஆன்லைன் பிரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்லைன்ல பாத்தீங்க அப்பனா ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்னு வாங்கினேன் ஸோ அதுக்கு இந்த சர்வீஸ் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு ஆஃப்லைன் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறப்போ என்னோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் ஆஃப்லைனை ப்ரிஃபர் பண்ணுறப்போ அந்த ப்ராடக்ட்டை பார்த்திங்க அப்படின்னா பார்த்து நம்மளால் வாங்க முடியும் அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டோட ஃபங்க்ஷன்ஸை பார்த்திங்க அப்படின்னா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இப்போது இந்த அவனை வந்து நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது பமிதா யூஸ் பண்ண போகிறா அதனால் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவளே கேட்டு தெரிஞ்சிக்கிட்டான் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஆஃப்லைனில் வாங்குறப்போ அண்ட் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் நடந்துருச்சு இந்த ஐஎஃப்பி போகலான்னு சொல்லி நினச்சோம்ல ஸோ டக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா மேடமோட மைண்டு சேஞ்ச் ஆனனால இப்போது வேற ஒரு அவன் இப்போ சூஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா எல்ஜியில் ஆல் இன் ஒன் கன்வென்ஷன் அப்படிங்கிற இந்த ஒரு மாடல் ஸோ இதை சூஸ் பண்ணியிருக்கா இல்லையா ஃபைனல் தானே இதுக்கு மேலே எதுவும் மாறாதுல்ல இது ஃபைனலைஸ் பண்ணியாச்சு ப்ரோ அதை அப்படியே பேக் பண்ணிடுங்க ப்ரோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எல்ஜி பிராண்டோட அவனை வாங்கியாச்சு இப்போ நேராக போய் பில் போடுறோம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா தூக்கிட்டு கிளம்புறோம் கீழே ப்ரோ பில்லு ஓகே போகலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த பொங்கல்லாம் வரனால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ யாருக்காச்சும் வேணும்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ பமிக்கு பார்த்திங்க அப்படின்னா வாங்கி கொடுத்தாச்சு அவன் வாங்கி கொடுத்தாச்சு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த அந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி கொடுத்தாச்சு அண்ட் இது டெலிவரியும் கொடுக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஹோம் டெலிவரி தரேன் அப்படின்னு சொன்னாங்க இது சின்ன ப்ராடக்ட் தானே நானே எடுத்துகிட்டு போய்க்கிறேன் பெரிய இந்த ஃப்ரிட்ஜு வேறு ஏதாவது ஃப்ரிட்ஜு மாத்திரமா இருந்தால் அப்போ வந்து வாங்குகிற ஹோம் டெலிவரி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ நம்மளோட ப்ராடக்ட் அந்த அவன் வந்துகிட்டு இருக்கு எடுத்துகிட்டு அப்படியே நம்மளே நடந்து நடந்து போயிடலாம் எடுத்துகிட்டு போய்க்கிறேன்னு சொன்னேன் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக கார் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தள்ளி இருக்குது ஸோ வெயிட் இருக்கா பிடிக்கணுமா சரி ஓகே போகலாம் நம்ம மாஸ்க்கு போட்டுட்டு இருந்தேன் உங்களை கேட்டுச்சான்னு தெரில இப்போ கேட்குதான்னு சொல்லி தெரில பயங்கரமாக டிராஃபிக் இருக்கீங்க சீக்கிரமாக போய் நம்ம கதவை மட்டும் ஓப்பன் பண்ணி விடுவோம் அப்படியே வச்சுருங்க உள்ள தேங்க்ஸ் ப்ரோ ரொம்ப நன்றி தேங்க்ஸ் நம்ம காரோட லட்சணத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கழுவாமல் சரி தலை எப்படியோ தலை தலை இன்னி பெரிய ஒரு குக்காக மாற போகிறீங்க இல்லையோ அவன்லாம் வாங்கியாச்சு ஃபஸ்ட் என்ன சமைக்க போகிறீங்க நேரா வானத்துக்கு போக போறோம் அப்படி ஒரு பிரிட்ஜ் பாத்தீங்க அப்படினா கோயம்புத்தூர்ல கட்டிருக்காங்க ஆமா ஒரு பிரிட்ஜுக்கு மேல இன்னொரு பிரிட்ஜ் அதுவரை நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு விண்வெளிக்கு வந்துட்டு பாலம் கட்டினதே கோயம்புத்தூர் தான் சோ அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படினா ஆக்சுவலா நல்ல பிரிட்ஜ் தான் ஒரு பிரிட்ஜ்
நல்லா இருக்கு பிரிட்ஜ் பாத்தீங்க அப்படினா சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தான் போறேன் இந்த பிரிட்ஜ். பமி வந்துட்டு இது கட்டி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. பமி இது வரைக்கும் இந்த பிரிட்ஜ் மேல கூட்டி போனதே இல்ல. சோ இப்போ நம்ம அந்த பிரிட்ஜ்க்கு மேல தான் வானத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சரி காட்றேன் உங்களுக்கு. ஆமா காட்டு. சோ இதுதான் பாத்தீங்க அப்படினா அந்த பிரிட்ஜ். இப்போ நம்ம வந்துட்டு கடல் மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட 2000 அடி உயரத்தில் இருக்கிறோம். ஆடிகாரம் எப்படி வராம பாருங்க அங்க உயால. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு புதுசா வாங்கினா ஒரு ஒரு வாரத்துக்கு ஐயோ அது மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பா. அதை சுத்தி சுத்தி தான் துடைக்கிறது என்ன, அதை கிளீன் பண்றது என்ன, சமைக்கிறது என்ன, ரொம்ப இது பண்ணிட்டே இருப்பான். ஃப்ரிட்ஜ் வாங்கினப்போ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கின டைம்ல அப்படிதான் ஒரு 10 தடவையாச்சும் சும்மாவாவது போய் ஓபன் பண்ணி பார்த்துட்டு. பாமிக்கு பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா பசிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா. சோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு கடைக்கு வந்திருந்தோம். அந்த கடைக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப திருப்பி நாங்க வந்திருக்கோம். உள்ள போலாம். இரு வர தலை என்ன வாங்க போறீங்க? ஏதோ காம்போ போட்டிருக்கு. காம்போ பாத்துட்டு இல்லையா? சரி வா போலாம். சாப்பாடு வரட்டும். ஹைதராபாத் தம் பிரியாணி, அதுக்கப்புறமா கீரனூர் பிரியாணி சம்திங் ஏதோ, அதை ரெண்டுமே ஆர்டர் பண்ணியிருக்கோம். வரட்டும் காட்டுறேன். ஸோ பம்மி கேட்ட அந்த ஹைதராபாத் பிரியாணி வந்துருச்சு. என்ன இந்த பிரியாணி வேணுமா? ஸோ இது வந்துட்டு கீரனூர் பிரியாணியாமா? அண்ணா நீ சாப்பிட்டு பேலன்ஸ் கொடு. மம்மி பாதி சாப்பிடுவான், அதுக்கப்புறம் அதை நான் பாதி சாப்பிடுவேன். இது நான் சாப்பிடுவேன் பாதி, மம்மி பாதி சாப்பிடுவான். ஓகே சாப்பிட ஆரம்பிப்போமா? இன்னும் வரும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆமாம் பிரச்சனை இல்லை. அந்த இது வரும் என்னது, அது ஃப்ரைடு சிக்கன் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆ லாலிபப் சொல்லியிருக்கோம், அது வரும். ஸோ சாப்பிட்டாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு போய் சாப்பிட்ருக்கோமா? ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டோம். ஒரு அதே பிரியாணி தான், ஆனால் நல்லா இருந்துச்சு. ஓகேவா? அண்ட் இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளம்ப போகிறோம். என்னமோ சொல்கிறக்காக தான் நான் எடுத்தேன். என்ன அப்படின்னா, அதான் பம்மியோட கையில் ஒன்று இருக்கு. அங்கே எந்த ஹோட்டலுக்கு போனாலும் சரி பொறுக்கிட்டு வந்துருவா உட்காந்து சாப்பிட்றதுக்காக. பாருங்க இதான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. இது எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் எனக்கு அதோட பேர் என்னன்னு சொல்லி தெரியல, ஆனால் நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் ஜீரகம் உள்ள ஜீரகம் இருக்கும், ஆனால் நான் அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா எடுக்க மாட்டேன். ஆனால் தலை பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஹோட்டலில் ஏதெல்லாம் பார்க்கவே பார்க்காது. அப்படியே ஒரு கை அப்படியே பிடிக்கிட்டு வந்துடும். கையெல்லாம் இல்லை, ஸ்பூனில் தான் எடுப்பேன். அப்படியே ஒன்று எடுப்பியா இல்லையா? கையில் வந்துட்டு பிடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் உள்ளே இருக்கும். எடுத்துட்டு அப்புறம் எங்கிட்ட கேட்பான் கொடுன்னு. அங்கே எடுக்க மாட்டான். பொறுக்கிற கால் இருக்கு நம்ம அப்புறமா வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஓகே நம்ம இப்ப இங்க இருந்து நேரா வீட்டுக்கு போறோம். Many hours later நாங்க வீட்டுக்கு வந்து நம்ம வாங்கணும் பாருங்க அந்த மைக்ரோவேவ் ஒன்னா கொண்டு போய் வீட்டுக்கு உள்ள வச்சுக்கிட்டு திருப்பியும் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போக போறோம். ஆக்சுவலா நம்ம அவுட்டோர் பிளாக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம்ல, ஷாப்பிங் முடிஞ்சு அடுத்தது அவுட்டோர் பிளாக். அவுட்டோர் பிளாக் முடிஞ்சோடனே பம்மியோட குக்கிங் இருக்கு, அது முடிச்சதுக்கு அப்புறமா வீடியோ முடிச்சுக்கலாம். இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னா, ஆக்சுவலா பமியை நான் சிறுவாணி டேமுக்கு கூப்பிட்டு போகிறேன். அதாவது அது என்னது, கோவை குற்றாலம். ஸோ கோவை குற்றாலம் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் இப்போ போனோம் அப்படின்னா உள்ளே என்ட்ரி பண்ண விடுவாங்களான்னு சொல்லி தெரியல. மணி இப்போவே கரெக்டாக 3 போய் பார்ப்போம். உள்ளே விட்டாங்க அப்படின்னா நம்ம உள்ளே போகலாம். எத்தனை நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியல, முதல்ல போகலாம் போய் பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, முதல்ல சொல்லிட்டேன் சிறுவாணி போகிறோம்னு அங்கே சொன்னல. பக்கத்துல வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். போற வழி எல்லாம் சூப்பரா இருக்கு, நான் காட்டுறேன். சும்மா ஒரு ஜாலியான அவுட்டோர் அவ்வளவுதான். அப்புறம் நல்ல நல்ல இடங்கள் இருந்தா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம போய் பார்க்கலாம். இல்ல கொஞ்சம் ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் அவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா. இப்போ நம்ம வந்துட்டு சிறுவாணிக்கு ஒரு 2.7 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். இப்போ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிறுவாணி மலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மலை பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் முன்னாடி தண்ணி ஒழுகுது. ஆனால் கேமராவில் தெரியுமான்னு சொல்லி எனக்கு தெரியல, நான் காட்டுறேன் பாருங்கள்.
தெரியாது, இது கோப்ரோ அப்படிங்கறதுனால தெரியாது. இதே ஒரு ஸ்பெஷலான லென்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஜூம் பண்ணோம் அப்படின்னா தண்ணி உலகிறத வந்துட்டு பார்க்க முடியும். என்னோட கண்ணில் நான் வந்து அதை ஃபீல் பண்ணுறேன். நம்ம அடுத்தது அங்கே போகலாம், ஆனால் உள்ளே போக முடியுமான்னு சொல்லி தெரியல. ஆனால் இப்போவே வந்துட்டு க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு, அலோவ் பண்ணுவாங்களான்னு சொல்லி தெரியல. எதுக்கும் நம்ம போய் பார்ப்போம். நல்லா பாருடா, நீதான் நல்லா பாருடா, நீதான்டா பாத்தியா மேல உட்காந்துருக்க. நான் நீ உட்காந்துட்டு இருக்க பாருங்க, நீ உட்காந்துட்டு இருக்க பாமி. இது நல்ல நீதான் இந்த தண்ணி, இந்த தண்ணியில இறங்கிட்டு போடா, சூப்பரா இருக்குடா. இந்த வழியா இறங்கலாம். நான் வரதுக்கு நீ வண்டி எடுத்துட்டு போ. நிறுத்த வேண்டாமா, அப்படியே நிறுத்திட்டு இறங்கணுமா? இங்க நிறுத்தலாம். ஜஸ்ட் அப்படியே இங்கே நின்றுட்டு நம்ம அப்படியே திரும்பி போயிடலாம். ஓகேவா? நல்ல தண்ணி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பியூரான சிறுவாணி தண்ணி, பியூரான சிறுவாணி தண்ணி இது. ஆனால் குடிக்க முடியாது, அங்கே துவச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆ, இப்போ நீ மாஸ்க் கழட்டிக்கோ, நான் கழட்ட மாட்டேன்ப்பா. இதுதான் பமிக்கு இந்த மாதிரி இடம்லாம் கோயம்புத்தூரில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இந்த இடம் இருக்குது. இது வரைக்கும் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ இது வரைக்கும் நான் பமியை கூப்பிட்டு வந்ததே இல்லை இல்லையா? இறங்கலாம் வேண்டாம். ஸோ இது பியூரான சிறுவாணி தண்ணிங்க. இது நிறைய பேர் வந்துட்டு சிறுவாணி தண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பீங்களா? கண்டிப்பாக கலராகும். இது பியூரான சிறுவாணி தண்ணி, வேர்ல்ட்ஸ் செகண்ட் டேஸ்டியஸ்ட் வாட்டர். நம்ம கண்ணு முன்னாடி ஓடிட்டு இருக்கு, பட் குடிக்க முடியாது. அங்கே வந்துட்டு துணி துவச்சிட்டு இருக்காங்க. சமைச்சில்லுன்னு இருக்கா? நான் இறங்கலப்பா. சரி, நின்று தோல மழை வரும்போது இது மேலே வரைக்கும் தண்ணி போகும். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜுக்கு மேலே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி போகும். இந்த கோழியெல்லாம் இருக்குது பாரு பின்னாடி, செம்மையாக இருக்குது. இறங்கி நோக்கா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று கடிக்கிறாங்க. சரிவா போகலாம். அங்கேருந்து ரொம்ப தூரம் வந்தாச்சு, இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே போகிற வழியில் கிரேப்ஸ், நல்ல ஃப்ரெஷ் கிரேப்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வாங்கணும், கிடைக்கிருந்தாச்சு. இனி ஜஸ்ட் எசன்ஸ் மட்டும் வாங்குறியா இல்லை கிரேப்ஸும் சேர்த்து வாங்குறியா? ஹோம்மேட் வைன்டி. கிரேப்ஸ் வாங்கியாச்சு, ஒரு கிலோ வாங்கியிருக்கு. பமியோட கையில் பார்த்தீங்களா பாட்டில் இருக்குது. ஆக்சுவலாக அது ஒரு வைன், வைன் வாங்கியிருக்கோம் நாங்கள். நான் ஆல்கஹாலிக் வைன் தான் அது, பியூர் கிரேப் ஜூஸ். இப்போ அந்த ப்ராங்க் என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலாக சுயல் வந்து வெளியே போயிருக்கான். அந்த மைக்ரோவேவ் அவனில் வைக்கிறக்காக தனியாக ஒரு பவுல் இருக்குல்ல, போரோசில் பவுல், அது வாங்குறதுக்காக வெளியே போயிருக்கான். நேற்று ஆக்சுவலாக நாங்கள் வாங்க மறந்துட்டோம், அதனால இப்போ அது வாங்கிட்டு வர, அதுக்கப்புறம் தான் அதை வச்சு குக்கிங் பண்ண முடியும், அதை வீடியோ எடுக்க முடியும் சொல்லிட்டு வெளியே போயிருக்கேன். அந்த கேப்பில் நான் அதை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ப்ராங்க் அப்படின்னா, இன்னைக்கு ஆக்சுவலாக சாம்பார் பிளஸ் இன்னொரு டிஷ்ஷு, மைக்ரோவேவ் அவனில் வச்சு பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் தான் இருக்கு. அந்த சாம்பாரில் வந்து இதை போட்டு கொடுக்கலான்னு ஒரு பிளான் இருக்கு. எப்படி இருக்கு பள்ளி? ஆக்சுவலாக அதை அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. என்னோட அக்கௌண்ட்டில் இருந்து ஆர்டர் பண்ணால் கண்டிப்பாக அவன் கண்டுபிடிச்சிருவான், ஏன்னா அதுவும் அவனோட ஃபோனில் லாகினாக இருக்குது. அதனால் என் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டில் இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஒரு நாலு நாளாக என்கிட்ட தான் இருக்குது, என்னோடய ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த சாம்பாரில் சமைச்சதுக்கப்புறம் சாம்பாரில் போட்டு அப்படியே பிளேட்டில் அப்படியே ஊற்றி கொடுத்துடலான்னு ஒரு பிளான் இருக்குது. இந்த பள்ளியோட என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்க எனக்கு தெரியல. அப்புறம் ரெண்டு நாள் ஒரு பள்ளி சுற்றிட்டு இருக்குது கிச்சனுக்குள்ளே. ஸோ அந்த பள்ளி ஏதாச்சும் சாம்பாரில் விழுந்துருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் ப்ராங்க் பண்ண போகிறேன். பார்க்கலாம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக சொன்ன காமெடியாக இருக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது.
ஓகே. ஸோ நம்ம வீட்டில இருந்து பாத்தீங்க அப்படின்னா இறங்கி வந்திருக்கோம். எதுக்காகனா அந்த மைக்ரோவேவ் அவனுக்குள்ள வைக்கிறதுக்காக ஏதோ பவுல் போராசிலா சம்திங் ஏதோ பமி சொன்னா அதை போய் வாங்கிட்டு வர சொன்னா. அதை வாங்குறதுக்காக பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நம்ம போக போறோம். எதுக்குடா இவ்வளவு பெரிய மூட்டை பின்னாடி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த ஒரு மூட்டைக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா பல பேர்த்துக்கு ஹெல்ப் யூஸ் ஆகிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நாங்க வச்சிருக்கோம். அதை இன்னைக்கு நைட்டு கொண்டு போய் நாங்க டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ண போறோம். ஸோ அதுக்கு தான் இவ்வளவு பெரிய மூட்டை இருக்கு. வீட்டுக்கு கொண்டு போய் திருப்பியும் காருக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறதுக்கு டைரக்டா காருக்குள்ளே வச்சிருங்கன்னு சொல்லி நேற்று நைட்டு நாங்க காருக்குள்ள எடுத்து வச்சாச்சு. அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு அடுத்த வீடியோ பாப்பீங்க. ஓகேவா? ஸோ நேரம் நம்ம போலாம். இப்போ டைம் ஆச்சு. இந்த பவுல் வாங்கியாச்சு, நிறைய இருக்கு இதுக்குள்ள. இதெல்லாம் பமி வாங்கிட்டு வர சொன்னா ஏதோ ஸ்பெஷலா சமைக்க போறா போல இருக்கு. நானும் வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். அந்த கரும்பு, இந்த கரும்பு பாத்தீங்க அப்படின்னா ரோட் சைட்ல ஒரு அண்ணா வித்துட்டு இருந்தாரு, வாங்கியாச்சு. ஸோ ரெண்டு கரும்பு வாங்கியிருக்கோம். அந்த ரெண்டு பெரிய கரும்பு வாங்கி கட் பண்ணியாச்சு. இதை இப்ப நான் மேல எடுத்துட்டு போகல, இப்போ இதை மட்டும் தான் எடுத்துட்டு போறேன். வந்துட்டு அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? போலாம். ஸோ இவ்வளோ பவுல் எதுக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. ஏதோ ஒன்று பெருசாக ஸ்பெஷலாக சமைக்க போகிறா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பாமி. பார்ப்போம் என்ன அப்படி ஸ்பெஷலாக சமைக்கிறா அப்படின்னு சொல்லி தெரியல. வேறு லெவலில் ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். பமி கேட்ட அந்த பவுல் எல்லாம் வாங்கியாச்சு. தலை ஒரு டவுட்டு, சிக்கன் வாங்கிட்டு சொல்லவே இல்லை. மெயின் டிஷ் அந்த பவுலில் வச்சு சமைக்கிறக்க அப்புறம் என்ன சமைக்க போறீங்க? காலிஃபிளவரா? தயிர் பொய்யால நேற்று சும்மா நான் சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருந்த உண்மையிலுமே தயிர் தான் சமைக்க போறியாடி. தயிர் சமைக்கிறதுக்கான பால் ஊத்தி தயிர் சமைக்க போறேன். தயிர் உலகத்திலே தயிர் சமைக்கிறதுக்கு பவுல் வாங்கிட்டு வா. ஏதோ பெருசா ஏதோ டிஷ் சமைக்கிற மாதிரி பேசினா ஏன்டி இப்படி பண்ற? சரி ஓகே, சம 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 பெருசா பண்ண முடியாதுல்ல. முழு கோழி நம்ம தூக்கி வச்சு சமைக்கிறோம், வேற லெவல்ல சமைக்கிறோம். ஓகேவா? கண்டிப்பா வந்து அல்ஃபாம் முழு கோழி நம்ம சமைக்கிறோம். இப்போ முதல்ல இது ஆன் பண்ணி தயிரை நம்ம செய்வோம். ஒரு சாம்பார் ஆக்குறதுக்கு நீ குக்கிங் சீரியஸா நீ குக்கிங் விளாக் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ இந்த காலிஃபிளவர் எல்லாம் இருக்கு. இப்போ வெஜ்ஜுக்குள்ள இருக்கு, அதை வச்சா ஏதாவது பண்ணுவா அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். குக்கிங் விளாக் என்னன்னு சொல்லி பாத்துக்கோங்க. சாம்பாரும் தயிரும் இதான் இப்ப செய்ய போறா பமி. மணி வந்துட்டு இப்ப ஒரு மணி ஆச்சு. சீக்கிரமா செய்யுங்க தலையா, பனி பசிக்குது எனக்கு. ஓகே, ஸோ அவன்ல பாத்தீங்க அப்படின்னா பமி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா ஒரு டிஷ்ஷை பண்ண போறா. நான் என்ன டிஷ் அது? தயிர். தயிர் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய மாபெரும் டிஷ்ஷை பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுறக்காக அதில் வந்துட்டு பாலை ஊற்றியாச்சு இந்த பாத்திரத்தில். இந்த பாலை தூக்கி அப்படியே தூக்கி இதுக்குள்ளே வச்சு இங்கே மில்க் அண்டு சாரி மில்க்குங்கிற பாருங்கள் கேர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். 35 minutes பார்த்தீங்க அப்படின்னா தயிர் சுட சுட ரெடி ஆயிரும். சரி போட்டுட்டா? போட்டு. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, ஃபுட் எல்லாமே ரெடி. தயிரும் ரெடி பண்ணியாச்சு, அது ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன் கொஞ்சம் சில்னஸ் ஆகட்டும் சொல்லிட்டு. தயிர் பண்றதுதான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, அதனால ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போ சுயல் வந்து உள்ள எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கான், அதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணணும் நம்ம பிராங்க்குக்கானது. சாம்பார் வந்து தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து போட்டு வச்சிருக்கேன், ஆற வச்சிருக்கேன். ஆனா அந்த அந்த பல்லி வந்து ரப்பர்ல இருக்கு, ஸோ அது சூடில் அப்படியே போட்டால் அது நல்லா இருக்காது, அதனால நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பல்லி எடுத்துட்டு அதுக்குள்ளே போடணும். அதை கட் பண்ணி போடலாமா இல்லை அப்படியே போடலாமான்னு தெரியல. ஆனால் அது வேற கொஞ்சம் பெருசாக இருக்கா. அந்த பல்லி பேக்கெட்டு வந்து நான் இங்கே தான் ஒழிச்சு வச்சுருந்தேன். இப்போ அதை எடுக்கலாம். எடுத்துட்டு முதல்ல அதை கட் பண்ணணும். கட் பண்ணி போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அப்படியே போட்டால் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஸ்பூன் சாம்பார் எடுக்கும்போதே தெரிஞ்சு வந்துடும். அதனால கட் பண்ணியே போட்டுக்கலாம். அந்த வால் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு, இதுக்குள்ள போட்டுட்டேன். ஓ நோ, பக்காவா இருக்கு. என்ன ரியாக்ஷன் கொடுக்கறது எனக்கு சத்தியமா தெரியாது. எனக்கே ஒரு மாதிரி அருவறுப்பா இருக்கு. அது தொட்டாலே ஒரு மாதிரி, அந்த ஒரிஜினல் பல்லியோட வால் மாதிரி இருக்கு பாருங்க. இப்ப என்னோட சாப்பாடு மட்டும் நான் இங்கிருந்த குழம்பு எல்லாம் போட்டுட்டு என்னோட பிளேட் மட்டும் தனியா அங்க வைக்க போறேன். சுயலுக்கு மட்டும் சாப்பாடு தனியா குழம்பு தனியா அங்க டேபிள்ல வைக்க போறேன். அப்பதான் கரெக்டா இருக்கும். பண்ணி
டைனிங் டேபிள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நம்ம சுயல கூப்பிடலாம் போய் சாப்பிடுறக்காங்க. பாஸ் வாங்க, ஃபுட் ரெடி, இங்க சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க வாங்க, என்ன அன்புடன் வரவேற்கிறோம். சாம்பார் ஒரு பாத்திரத்துல, அதுக்கப்புறமா இதெல்லாம் நான் வந்துட்டு எதிர்பார்த்ததே சிக்கனு மட்டனு இந்த மாதிரிலாம் ஏதாவது நீ சொன்னாதான் வாங்கிக்க முடியும். இல்லன்னா நீ வந்துட்டு ஏதாவது கால் காலிஃப்ளவர் அப்படி அது நான் ஓம் பிளேட்ல மட்டும் போட்டிருக்கேன், என் பிளேட்ல போடல. உனக்கு அதிகமா போட்டா நீ சில டைம் ஏதாவது சொல்லுவ, கம்மியா போட்டா ஏதாவது சொல்லுவ, நீயே புடிச்ச மாதிரி எடுத்து போட்டுக்கோ. ஐயோ, நம்ம மெயினான விஷயத்து மாதிரி. ஆமா, நீ ஆக்கின தயிர் எங்க? அந்த தயிர் எடுத்துட்டு வா போ. நீ இவ்வளவு சூப்பரா வந்துச்சா? ஆனா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. தயிரோட டேஸ்ட் தான், தயிரோட ஸ்மெல் வருது. தயிரோட ஸ்மெல் வருது. ஃபர்ஸ்ட் குழம்பு ஊத்தி சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் எப்பவுமே ஆக்கிற சாம்பார் அத போட்டு சாப்பிடுவாங்களா? நான் கொஞ்சமாவது தயிர் ஊத்தி சாப்பிட்டுதான் பேலன்ஸ் வந்து நான் அதுல சாப்பிடுவேன். நினைச்சேன் உட்கார முடியுமா? கருப்பு கலர் பல்லி எப்படிடா இது? சத்தியமா கொஞ்சம் சாப்பிட்டேன். கை பாருங்க, எனக்கு நேரே ஆக மாட்டேங்க, அவ்வளவு அருவறுப்பா இருக்கு எனக்கு. இது தொடர்ப்போம் ஆராய்ச்சி பண்ற நீ பாயிலா எப்படி இருக்கு பாருங்களேன். ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நீ பார்த்த வேலைதான் வால். இங்க அப்ப கண்டிப்பா வால் இருக்கணுமே உள்ள. இங்க வாழக்கணும். ஓ, அப்ப நீ தான் போட்டதா? அப்ப அதான் நீயும் சாப்பிட்டியா? சத்தியமா அருவறுப்பா இருக்கு. இந்த வீடியோ முடிச்சுக்கோ. டாடா பாபா, see you, bye.